அனுக்கிற அந்த பாட்டிய இந்த பட்டப்பகல்ல கொள்ளடிக்க பாக்குறா, தும்சம் பண்ணிட்டு இருக்கா. அவனை நான் திம்சம் பண்றேன் பாரு. ஏய் அண்ணா, அந்த மனிதன் நிறுத்து, வளட்ட குரு. ஏய் ஸ்லோ மோஷனா பண்ணிருக்காங்க, வேணுமா போ. பாட்டி, நான் ஆந்தை மனிதன், என்னை சுருக்கமா ஆந்தி மேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்க பாருங்க பாட்டி, உங்களுக்காக உன் வாலெட்டை நான் காப்பாத்திட்டேன். பாட்டி, அம்பல வாலெட் மாதிரி இருக்கு, யாரு தாத்தாவோட வாலெட்டா? இல்லடா, அவன் வாலெட் தான்டா. என்னது, அவன் வாலெட்டா? ஆமாடா, அவன் வாலெட் தான்டா. இப்போ நீ உன் வாலெட்டை ஏறா. பாட்டி, எனக்கு ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்க பாட்டி. பாட்டி ஒரே ஒரு ஹெல்ப், அதுல ஈசி லிங்க் கார்டு இருக்கும், அது மட்டும் கொடுத்துறியா பாட்டி? இந்த பஸ் எடுத்து வீட்டுக்கு போகும் பாட்டி. பாட்டி, இது சாங்கி சாங்கி ஏர்போர்ட் பக்கத்துல பாட்டி, நோ ஃபிளைட் ஜோன், நான் பறக்க முடியாது. வெங்காயத்தனமா பேசிட்டு போறியா பாட்டி? பறக்க முடியாது பாட்டி. ஐயோ, அப்போயே சொன்னாங்க, பெரியோரெல்லாம் பெரியோரும் அல்ல, சிறியோரெல்லாம் சிறியோரும் அல்ல. நான் புரிஞ்சு நடந்துட்டுக்கணும் தெரியாம. இப்படி பிற்கள் எடுக்கு எல்லாம் அந்த பாட்டி ரப்பி கெத்த பூத்துல எந்த பாட்டி இருக்குது இப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஒரு பாட்டி என்னை மிரட்டிட்டு போயிட்டாலே, யாரைத்தான் நம்புவதோ ஆந்தை நெஞ்சம் அம்மம்மா ஊரினே பாட்டியின் வஞ்சம். ஓ பிரதர், நான் உங்களை அந்த பாட்டுக்கிட்ட இது காப்பாத்திட்டேன். காப்பாத்துறியா? அந்த பாட்டுக்கிட்ட நான் தானே வாழ்ந்த காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப ஓங்கி விட்டே போற ஒரு குத்து. நான் குத்துலனா அவ குத்தி இருப்பாடா, கத்தி வச்சிருந்தாடா, சொல்லி இருப்பா. இங்க பாரு, அதனால உன் உயிரை நான் காப்பாத்திருக்கேன். அதனால அதனால ஒரு ரெண்டு வழி இருந்தா கொடுக்குங்க. ரெண்டு வழியா? அதான் அந்த வாலெட்டோட போயிடுச்சே. சட்டல இவ்வளவு பாக்கெட் இருக்க, எங்கேயாச்சும் திரிச்சு வச்சிருப்பல, சில்லற காசு ஏதாச்சும் அங்க கொட்டி எடு. இது போதும், இத வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். பாட்டி ஓடுறா, பாட்டி மேல ஓடு. இதுக்கு பாட்டியே பரவாயில்ல, மியூசிக்க போடுங்கடா.